அனைவருக்கும் வணக்கம். சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள். முக்கிய அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப்பிடாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் தமிழக அரசு பேருந்துகள் பற்றி பல முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு விரைவு போக்குவரத்து பேருந்துகளில் தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது தமிழக அரசு பேருந்துகள், குறிப்பாக எஸ்டிசி பேருந்துகளில் நீங்கள் முன்பதிவு செய்யப்பட்டு 6வது முறையாக பயணம் செய்யும் போது உங்களுக்கு 50% கட்டண சலுகையாக வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது நீங்கள் ஒரு மாதத்திற்கு 5 முறை வந்து முன்பதிவு செய்யப்பட்டு 6வது முறையாக முன்பதிவு செய்யும் போது உங்களுக்கு கட்டண சலுகையாக 50% இலவசமாக வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். உங்களுக்கு 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டு அந்த 1000 ரூபாயில் 500 ரூபாய் சலுகையாக வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். இதன்படி உங்களுக்கு 6வது முறையாக பயணம் செய்யும் போது 500 ரூபாய் மட்டுமே கட்டணம் செலுத்தப்பட்டால் போதும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு போக்குவரத்து துறையின் மூலமாக இப்போ பெண்களுக்கு இலவசம் அறிவிக்கப்பட்டார்கள். அதே போன்று மகளிருக்கு இலவசம் மட்டுமே இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் அனைவருக்கும் இலவசம் என அவ்வப்போது ஒரு புதிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு வராங்க. அதே போன்று மே மாதம் 4 மற்றும் 5ஆம் தேதி அன்றைய நாட்கள் 6000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். அதாவது 2 நாட்கள் திருவண்ணாமலை கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரலாம் என தற்போது கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளனர். இவர்களுக்கு குடிநீர், கழிப்பிடம், தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் இப்போதே செய்ய தொடங்கியுள்ளது. பள்ளி மாணவர்கள் விடுமுறை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதியில் இருந்து விடுமுறை விடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் கூட்டம் அதிகரிக்கக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். இதனை கருத்தில் கொண்டு திருவண்ணாமலைக்கு மே மாதம் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் 6000 சிறப்பு பேருந்துகளை பஸ்கள் இயக்க திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக சென்னை, கோயம்பேடு, தாம்பரம், விழுப்புரம், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், சேலம், கள்ளக்குறிச்சி, ஈரோடு, கோவை, மதுரை, கும்பகோணம், தஞ்சாவூர், தருமபுரி, ஓசூர், திருச்சி, புதுச்சேரி மற்றும் கடலூர், மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மே மாதம் 4 மற்றும் 5 ஆகிய 2 நாட்கள் வந்து சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அந்த 2 நாட்களுமே திருவண்ணாமலையில் அதிகமான பக்தர்கள் கூட்டம் இருப்பதன் காரணமாக அந்த நாட்கள் மட்டுமே 6000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.